எல்லாருக்கும் வணக்கம். மனசு நிறைஞ்சிருக்கு. என்ன ஒரு நல்ல திரைப்படத்தோட ட்ரெய்லர் லேஞ்சில் கலந்துருக்குங்கிற ஒரு திருப்தி இங்கே வந்திருக்க அனைவருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி திரைப்படங்கள், சின்ன திரைப்படங்களுக்கு பக்கபலமாக வந்து சப்போர்ட் பண்ணுற தயாரிப்பாளர் கே ராஜன் சார், அவர் சினிமாவோட கட்டப்பானார். உண்மைதான், நிறைய எட்டப்பெருவாழ காலத்தில் கட்டப்பா இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்தான். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் சினிமாவோட சீர்திருத்தவாதி, சில நேரத்தில் சினிமாவும் தீவிரவாதி. இங்கே நேர்மையாக தைரியமாக பேசினாலே அவங்கள பிரச்சனைக்குரியவர் அப்படின்னு முத்த ஊற்றிடுவாங்க. கே ராஜன் சார் மட்டும் இல்லை, மனித மடத்துக்கு அப்படி தான். இங்கே பொய்யா நடித்து வேஷம் போட்டால் தான் நல்லவங்க பேர் எடுக்க முடியும். நேர்மையாக பேசினாலே சமூக பிரச்சனைக்குரியவர்னு சொல்லிடுறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சி மனித மடம் கலந்துட்ட நிகழ்ச்சியில் அப்பங்கிட்ட கேட்டாங்க, பிக் பாஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்ட்டு. நான் தைரியமாக சொன்னேன், மனித மனிதன் பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் இங்கே நடிக்கலை, அவங்க தான் உண்மையாக இருக்காங்க. எங்கே கோவப்படுமோ அங்கே கோவப்படுறாங்க, அமைதியாக இருக்கும் நடிக்கலவங்க. அப்போது அவங்கள மனித மனிதன் பிடிக்குன்னு சொன்னேன், அது பொய்யில, அதுவும் உண்மை தான். சரிம்மா, அது மாதிரி நேர்மையாக போல்டாக பேசுகிறவங்கள நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடலாம். மட்டி இது இன்னும் அந்த மிரட்சிலேருந்து நான் மீளலை. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டலாக ஒரு ட்ரெய்லர் பார்த்து. சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்து மிரண்ட படமாக எனக்கு ஞாபகம் சோலை 70mm பார்த்து மிரண்டு போயிட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் ட்ரெயிலில் பார்த்து மிரண்டு படாதுன்னா சினிமாஸ்கோப்பில், அப்போ எவ்வளோ 36 தான், அப்போ வந்து சினிமாஸ்கோப்பில் வந்து ஊமை விழிகள் ட்ரெயிலில் பார்த்துட்டு வேற ஒரு படமும் ஓடிக்கிட்டு அதில் ட்ரெயிலில் பார்க்குறோம். ஆனால் பார்த்த படம் கூட ஞாபகத்துக்கு இல்லை, அந்த ட்ரெயிலில் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி ஒரு படம் ஊமை விழிகள் மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மிரண்ட ட்ரெய்லர்னா மட்டிதான், மட்டினா மண்ணுனாங்க. இது மண்ணு இல்லை, வைரம், தங்கம், வைடூரியம், என்னென்ன சொல்லலாம், என்ன உழைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரணும். எதுக்குன்னா இந்த மாதிரி படங்களை ஓடிடி தரத்தில் பார்த்து யாருக்கும் மனசு நிறைஞ்சிடாது. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரும்போது ஓடிடி தரத்தை அதிகமாக பார்க்க விரும்ப மாட்டாங்க, தியேட்டரில் வந்து பார்க்கணும் விரும்புவாங்க. அதுக்காவது இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். மட்டி இது மண் அப்படின்னா இதில் என்ன மண், எல்லா மண்ணும் கலந்துருக்கு. தமிழ் மண், கேரளா மண், ஆந்திரா மண், கர்நாடக மண், இப்போ எல்லா மண்ணும் கலந்துருக்கு. ஆனால் இது எந்த மண்ணையும் எடுத்த படம் இல்லை, எந்த மண்ணையும் நம்பி எடுத்த படம் இல்லை, ஒரே ஒரு மண்ணை நம்பி எடுத்திருக்காங்க, சினிமா மண். இந்த சினிமா மண் இந்த படத்தை காப்பாற்றும், உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சில ஷாட்ஸ்லாம் உயிரை பணையை வைத்து எடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் ஒரு பக்கம் மிரட்டிருச்சுன்னா மேக்கிங் அதோட மிரட்டிருச்சு, பக்கு பக்குங்குது. இந்த பள்ளத்துலேருந்து கேமரா அந்த ஜீப் போனதுக்கப்புறம் மேலே வரும்போது பக்கிருங்குது, என்ன எப்படி அந்த ஆள் உள்ளே இருந்தார் அப்படின்ட்டு. இது 5 மாதம் 6 மாதத்துல எடுத்த படம் இல்லை, இது ஏறத்தால 5 வருஷம், ஒரு கவர்மெண்டோட ஆட்சி காலம்.
அந்த காலத்தை எடுத்திருக்காங்க, ஆட்சி காலத்தை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. 5 வருஷம் இவங்களும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அந்த படத்தில் கண்டிப்பாக இந்த ஆட்சி வெற்றிகரமான ஒரு ஆளுங்கட்சியத்தை, ஆளுங்கட்சி ஆளும் ஆட்சியத்தை இருக்குது. டைரக்டர் பிரபாகர் அவர் உருவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்பவே முடியல. நான் ட்ரெயிலர் போய் அவர் தான் பார்க்குறேன், இவர் தான் எடுத்தாரா அப்படின்ட்டு. நான் திருப்பாச்சி சிவாசன் எடுத்துட்டு சிலர்கிட்ட பேசுவேன். நான் தான் திருப்பாச்சி டைரக்டர் பேசியிருக்கோம்ல, அப்படியே சந்தியதுலேயே பாட்டியிருப்பாங்க நீ. ஏன்னா இவர் தான் திருப்பாச்சி எடுத்தாரான்ட்டு. நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருப்போம், சாஃப்டாக பேசுவோம், ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருக்குமா, இவர் தான் எடுத்தாரா இல்லை இவர் பேரில் வேறு எடுத்தாங்கிற டவுட்டில் இருக்கும். திருப்பாச்சி முடிஞ்சு படம் கிட்டா ஓடிக்கிருக்கு. அடுத்தது தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தன் சார், அவர் போய் பார்க்குறேன். அவர் விஜய் சார் சொல்லி அவர் என்ன அழைக்கிறாரு, நான் போய் பார்க்குறேன். நாலஞ்சு பேசிக்கிறாரு, நான் நினைக்கிறேன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வணக்கம் சார்ண்ணே, அப்போ இந்த வாய்ப்பு கட்ட வந்த மாதிரியே பார்த்தாரு. ஆ வணக்கம்னாரு. அப்போ திருப்பி விஜய் சார் அனுப்புனார், அனுப்புனேன். நீங்கள் அப்படின்னாரு. டேரக்டர் பேரரசு அப்படி பார்த்தா சரி உட்காந்து பேசுகிறோம். நான் என்னென்னோ பேசிக்கிருக்கேன், அவர் வேறு மாதிரியே பார்த்துக்கிட்டுருக்காரு. சரி பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் விஜய் சார் ஃபோன் அடிக்கிறார். ஏன் பத்தின சார் பேரரசு வந்தார், இவர் தான் திருப்பாச்சி எடுத்தாரா அப்படின்ட்டு. விஜய் சார் வந்து ஏன் ஏன் சார் ஆளை பற்றி தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு, இவர் தான் எடுத்தா சார் டவுட்டாக இருக்கார், இல்லை ஆள் பார்க்கத்தான் அப்படி இருப்பார், அவர் பவர்லாம் ஸ்கில்லாம் காட்டுவார் அப்படின்றார். அந்த மாதிரி பால்வடிகிற முகம், ஆனால் ஸ்க்ரீனில் மறைட்டார். பெரிய உழைப்பு இது வந்து, ஏதோ நம்ம ஏதோ சினிமா பண்ணோம் சம்பாதிச்சோம் அப்படி இருக்கா எடுத்த படமே இல்லை. இது ஒரு ட்ரெண்ட் செட்டுக்காக எடுத்த படமாக நினைக்கிறேன். இது சாதாரண மூவியாக பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. இந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இது வந்து அதான் உழைப்பு கொடுக்குற மரியாதை. இது 5 லாங்குவேஜ் எடுத்துக்காங்க, 5 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா 5 மொழியில் எடுக்கிறாங்கன்னா அவளுடைய தன்னம்பிக்கை அவங்களுக்கு, எந்த மொழியில் அதை விட்டாலும் இந்த ஹிட்டாக தன்னம்பிக்கை தான் பணம் எடுத்துருக்காங்க. இந்த மட்டி பெரிய ஹிட் அடிக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப்லாம் பார்த்து அவர் மிரண்டது, இன்னும் பிள்ளை மனுஷன் பிஜிஎம் போட முடியுமான்ட்டு. ரவி பசோர் சார் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது பெரிய பலம். அப்புறம் நிறைய மலையாள ஹிட் படங்கள்லாம் வசனது பாபு சார், பாலா பாலா, ஆமாம் ஆர்பி பாலா, அவரும் இந்த படத்துக்கு பெரிய பலம். அவர் வந்து ஒரு வசனம் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தை பற்றி அவர் ரொம்ப பூரிச்சு பிடிச்சி பேசினார். டைரக்டர் பற்றி அவ்வளோ பொழுது பேசினார். டைலாக் எழுதணுமா சம்பளம் வாங்கணுமா போகணும் இல்லாமல் நிறைய டைலாக் ரைட்டர்லாம் ஆடி ரஞ்சுக்கு வர்றதில்லை, கதாநாயகிகள் மாதிரி மனிதன் உடம்புலாம் அவர் நடிக்கட்டும் வந்துடுவாங்க. அது பெருந்தன்மை. நிறைய பேர் நடித்ததுக்கே அவங்க படத்துக்கே ஆடையிலஞ்சிக்கு வரதில்ல, நம்ம ஊர் அங்கேருந்து அந்த வேலை இங்கே வந்து வாழ்த்து வந்திருக்க வழிந்தா மனத்துக்கும் நன்றி. கேமராமேன் அவர் உழைப்பு உழைப்பு அவர் எவ்வளோ பாராட்டினாலும் உங்களுக்கு பாராட்ட முடியும், அந்தளவுக்கு உழைச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.